கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வகுப்பு தமிழ் பாடத்திற்கான முதலிடை பருவத் தேர்வு ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, லைக் ராணிப்பேட்டை, விழுப்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எக்ஸாம் இல்லாமல் நமக்கு லாஸ்ட் மந்தே வந்து முடிக்கிற மாதிரி பிளான் போட்டு ஷெட்யூலாம் போட்டு முடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் லைக் மதுரை அண்ட் ஐனி அதர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. விருதுநகர் இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நடக்கக்கூடிய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிருக்கோம். ஆஸ் பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12th தமிழுக்கான மதுரை டிஸ்ட்ரிக்டோட க்வெஸ்சன் பேப்பர் வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடலாக எடுத்துக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டோட மாடலாக வந்து படிச்சுட்டு போகும்போது இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன் வரதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஸ் பர் இது நீங்கள் வந்து ஒரு மாடலாக மட்டுமே தான் எடுத்துக்கணும். இது ஃபுல்லாக வந்து இதுதான் வரும் பப்ளிக்காக. சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து இந்த க்வெஸ்சன் பேப்பர் தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஃபுல்லாக வந்து இதே மக்க பண்ணிட்டு போகக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்து முடிஞ்ச க்வெஸ்சன் பேப்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரிஜினல் க்வெஸ்சன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் நாளைக்கு நடக்க போகிற க்வெஸ்சன் பேப்பர்லாம் யாராலும் எங்கேயும் கொடுக்க முடியாது. ஆக்சுவலி அது பெரிய பிரச்சனையாக போன வருஷம் போயிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் ப்ரோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதை ப்ரெஸ் மீடியா அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி அது லாஸ்ட் இயர் 12th அப்படி நடந்துருந்தது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெடியூஸ் சிலபஸ் பேசிக்ஸில் அது நடந்து அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ தட் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த யூனிட் டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் கூட ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய க்வெஸ்சன் பேப்பரை டெய்லி தான் வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்ற ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாமே நிறைய டிஸ்ட்ரிக்டோட சிஓஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. பிகாஸ் இது லீக் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக வந்து சிஓஸ் இதை வந்து சிஓஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ப்ரெஸ்ஸில் இது போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ தட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட செக்யூரிட்டிக்காக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா செக்யூராக வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ தட் க்வெஸ்சன் பேப்பர் எங்கேயும் லீக் ஆகாது, நீங்கள் படிங்க. அண்ட் இது எல்லாமே மாடலாக எடுத்துக்கங்க. இதே போல் நிறைய டிஸ்ட்ரிக்டோட க்வெஸ்சன் பேப்பர் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணி 12th யூனிட் டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் கல்வி கடல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு பாருங்க. அதில் 12th தமிழ்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோட க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லாம் பார்க்கணுமோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. இதற்கான மாடல் பார்த்துக்கலாம். நமக்கு அழகு தேர்வு முதலிடை பருவ தேர்வு அப்படின்னு வந்தாலே அதுக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து நமக்கு 50 தான். 1 வந்து 8 இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு 2. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நடையடிகள் பற்றிய தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுகிறது. சரியாக தெரியல, அதனால் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசிச்சு காமிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவற்றை எல்லாம் சுமைக்குடில் வாழுங்கள் என்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவையனும் 1னுக்கு விடியளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிந்தால் தரலாம் அப்படின்ற ஒரு கிராமர் க்வெஸ்சன் இருக்குது. அண்ட் அது இன்னொரு 14 க்வெஸ்சனுமே வந்து நமக்கு கிராமர் தான். ஏதேனும் 1னுக்கு விடியலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள்ல இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இடஞ்சொட்டி பொருள் இருக்கும் நமக்கு அதுவுமே வந்து செய்யுள். இது எல்லாமே 4 ஆக்சுவலி கரெக்டாக பாருங்க. இது எல்லாமே நமக்கு 4 க்வெஸ்சன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரிடர் மேலாண்மை ஆணைய விளக்கம் தருக்க சங்க பாடல்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உரைநடை அப்படின்றது விரிவனம் அப்படின்றது வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஏதேனும் 1னுக்கு விடியலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய நாயம் பாராட்டல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பொருள் வேற்றுமை அணியை பற்றி நீங்கள் மோஸ்ட்லி எழுதணும். நிறைய பேர் வந்து பொருள் வேற்றுமை அணையை பற்றி எழுதுவீங்க. பட் இலக்கிய நாயம் பாராட்டல் எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இல்லை 3 கிடச்சிடும். 4 அதுக்கு ஆக்சுவலி 2 இல்லை 3 நீங்கள் மோனை எதுகை எழுதிட்டு அந்த பாடலுடைய நமக்கு வேறு எதாவது எடுத்து எழுத மோனை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனை எழுதிடும். எதுக்கு எழுதிடும், இயல்பு முடிஞ்சால் எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய நயன்களை வந்து எடுத்து எழுதுங்க. அண்ட் இல்லை அப்படின்னா பொருள் வெற்றுமணியாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 க்வெஸ்சன். அண்ட் ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்க. வையகம் பணிப்ப வள நெருப்பு வளைப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லி நல்வாழை பாடலை நீங்கள் வந்து எழுதணும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த க்வெஸ்சன் பேப்பருக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.